உங்கள் எல்லாத்தையும் பானோஸ் குக்கரிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரையும் என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு சிகப்பரிசி அவலில் புட்டு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு குழம்பு, வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சேன். இதெல்லாம் எப்படி செய்யலாம், இதோட ரெசிபி எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சிகப்பரிசி அவல் புட்டு செய்கிறதுக்கு சிகப்பரிசி அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிகப்பரிசி அவல் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. வெள்ளை அவலை விட இந்த சிகப்பு அவல் ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடம்பில் கொழுப்பினோட அளவை குறைக்குது, ரெட் பிளட்டு செல்லோ அதிகரிக்க உதவுது. முக்கியமாக இது கேன்சர் செல்லு வந்து உடலுக்குள்ளே நுழையிறத தடுக்குது. இது வந்து பட்டை தீட்டப்படாத சிகப்பரிசியிலிருந்து இந்த அவல் தயாரிக்கிறதுனால சக்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசறி வச்சுக்கலாம். இந்த மாவை இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு இட்லி தட்டில் வாழை இலை விரித்து நம்ம பிசறி வச்சுருக்க சிகப்பரிசி புட்டு மாவை இதில் சேர்த்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அது வேகிறதுக்குள்ளே இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நான் எடுத்திருக்கேன். இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை எடுத்துக்கிறேன், ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், தண்ணி ஒரு 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி பானையில் வேக வச்சு வச்சுருந்த சிகப்பரிசி அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு, வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கோகோனட் சுகர் நாங்கள் வாங்கியிருந்தோம், அது சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கோகோனட் சுகர். இது கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வாழைப்பழத்தோடு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான, ஈஸியான, ஹெல்த்தியான மார்னிங் டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பச்சைப்பயிறு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பயிறு ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. ஒமேகா ஆசிட் நிறையா இருக்கிறதுனால முடி நல்லா வளரும். இது சாப்பிட்டா முளைக்கட்டிய பச்சைப்பயிரை வெறுமனை பச்சையாகவே நிறையா சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னு நல்லா ஷைனிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேக வச்ச முளைக்கட்டிய பச்சைப்பயிரை நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம்.
நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கொஞ்சம் பத்தல, அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். பச்சை பயிறு வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம், அது கொஞ்சம் பத்தல, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான பச்சை பயிறு குழம்பு இது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முளை கட்டினதில் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வெந்தய கீரை பொரியல் பண்ணுறதுக்கு பாசி பருப்பு ஒரு 4-5 டீஸ்பூன் எடுத்து இதை மாதிரி வேக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இதை மாதிரி ரொம்ப மசிஞ்சு வெந்துடாமல் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. இதை எடுத்துட்டு அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்ச 4-5 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே இதில் ஆஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெந்தய கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். வெந்தய கீரை இந்த வெயில் காலத்துக்கு உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப சத்தானது. இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது. நம்ம மென்சஸ் டைமில் வலி, வயிற்று வலி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுது. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப குறைவாக வெந்துருச்சுன்னா கூட்டு மாதிரி ஆகிடும், பொரியல் மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அது பசுமை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கீரையிலேருந்து வர்ற தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். வெந்தய கீரை பொரியல் நல்லா வெந்து வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபன்லேருந்து மதியம் லஞ்சு வரைக்கும் ரொம்ப எளிமையான ஆரோக்கியமான சமையல் பார்த்தீங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஆரோக்கியமான ரெசிபீஸ் நிறைய உங்களோட ஷேர் பண்ண இருக்கேன், அதனால் மறக்காமல் பானோஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.